எல்லோருக்கும் வணக்கம். ரேவதி கிச்சன் கிரியேஷன்ஸ் கூட உங்கள் எல்லோரும் அன்பன வரவேற்கிறேன். நம்ம வந்து இருக்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பப்போ முடியுதோ பண்ணிட்டு வரேன். எஸ்பெஷலி இந்த வீடியோ சேனல் யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணது வந்து பிகினர்ஸ்க்காக மெயினாக. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேச்சுலர்ஸாக இருப்பாங்க, ஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை கேர்ள்ஸு இல்லையா, ஹாஸ்டலில் வந்து தங்கி படிக்கிறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கு அப்படி இருக்கலாம், ஆதரவு இல்லாதவங்களாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ ஒவ்வொருத்து போகிற விதமான ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏதாவது கற்றுக்கணும், செய்யணும், நம்மளே செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர். அப்படி இருக்கிறவங்களுக்கு மெயினாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோடு இன்னும் நிறைய பேருக்கு புது புது டிஷ்ஷஸாக பார்க்கணும்னு வெரைட்டி விரும்புகிறவங்களுக்காகவும் இது இந்த சேனலில் நடக்குது. ஸோ எல்லோருடைய ஆதரவையும் நான் வேண்டிக்கை பார்த்து எங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க, ஒரு சூப் வெரைட்டி. ஏற்கனவே மூணு சூப் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை சூப், இப்போ ஸ்வீட் கார்ன் சூப் அண்ட் வெஜிடபிள் சூப், இது மூணும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஒரு சூப் அப்படின்னாக்கா, மணத்தக்காளி சூப். மணத்தக்காளி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், அனுபவஸ்தாரங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ முத முதல் கிச்சனில் என்றார அந்த சின்ன குழந்தைகள், இப்போல்லாம் சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தைகள்லாம் கூட சமையல் பண்ண கற்றுக்க ரொம்ப ஆர்வமாக. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பையன் வந்து இப்போ ஒரு ஷெஃப் லெவலுக்கு வந்து டெய்லி ஒரு இது பண்ணி வீட்டில் செஞ்சு அசத்துறான் அந்த பையன். ஸோ அந்த பையனும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்கரேஜ் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் நிறைய கற்றுக்கணுன்ற ஆர்வம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கீரை வகைகள் பலவிதம் இருக்குது, அதில் ஒன்று தான் மணத்தக்காளி. ஸோ இந்த மணத்தக்காளி எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். மணத்தக்காளி இலை இப்படி தான் இருக்கும், இலை எப்படி இருக்கும், இதில் பூ இந்த மாதிரி பூ இருக்கும், இது காயெல்லாம் இருக்குது இதில். இந்த பாருங்க இந்த காய், இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காய் வரணும், இதிலே காய் வரும், பூ காய். இதுலேயும் சிலது பழுத்ததாகவும் இருக்கும், பழுத்த பழமும் இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து இந்த கீரையிலே பல விதம் பண்ணலாம், அதில் நான் எனக்கு சூப்பர் ரேட்டிக்காக காமிக்க போகிறேன். ஸோ இதை வந்து எல்லாமே காய் பழம் இலை எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த தண்டை வந்து நீக்கிடணும், இந்த தண்டெல்லாம் வந்து இதுவாகாது, இந்த தண்டை நீக்கிடணும். இது வேறுமை இந்த இலைகள் மட்டும், இலை பூ காய் இதை மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு, நான் வந்து இங்கே ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை பூ காய் இலை எல்லாமே சேர்த்து இது பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு ஒரு எங்கள் கைப்பிடியால் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு பேர் தாராளமாக இந்த சூப் சாப்பிட்லாம். ஸோ வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துடலாம். நமக்கு தேவை மணத்தக்காளி, இது வந்து இப்போ இந்த இந்த கீரை வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்லைட்டு சப்பு இருக்கா மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிஞ்ச் ஆஃப் வெல்லம் போட்டுக்கலாம், நான் அதெல்லாம் போட போகிறதில்லை. நமக்கு வந்து ஆறு விதமான சுவைகள் தேவை இல்லையா, ஒரு ஒரு நாளுமே டெய்லி பேசிஸில். அதில் வந்து கசப்பும் துவர்ப்பும் சேர்றதே இல்லை அநேகமான பேர்கள். 90% ஆஃப் தி பீப்புள் வந்து அதை சேர்த்துக்கிறது இல்லை, நாங்களும் எங்களையும் சேர்த்து தான் இருந்தாலும் நாங்கள் அப்பப்போ கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ மற்ற ஸ்வீட்டு காரம் புளிப்பு உப்பு இது கண்டிப்பாக சேர்ந்துடுது, நாலு இதுவும் மிச்சம் ரெண்டு இதுவும் சேர்றதில்லை. ஸோ இதில் வந்து அந்த மாதிரியான ஒரு லேசான ஒரு கசப்பு தன்மை இருக்கும், அதனால பரவாயில்ல. கசப்பு ஸ்டார்டிங்கில் எல்லாமே கசக்கத்தான் செய்யும், அது நாள் ஓட்டத்தில் சாப்பிட பழகிடும், உங்களுக்கு அது கசப்பே ரொம்ப இனிமையாகி ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு வெள்ளம் போட்டுக்க, ஆனால் நான் போடலை. எப்படி பண்ணுறோன்னு சொல்லுங்கள். மணத்தக்காளி கீரை கைப்பிடி ஒரு கைப்பிடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு அரை டீஸ்பூன், தூள் உப்பு அரை டீஸ்பூன், தூள் உப்பு வச்சுருக்கேன். மிளகு தூள் தான் பொதுவாக சூப்பில் போடுவாங்க, நான் ஜீரகமும் போடுறேன். இன்னும் டைஜஷனுக்கு ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ மிளகு வந்து உங்கள் மிளகும் ஜீரகமும் உங்கள் சாய்ஸ், காரம் கம்மியாக ஆகணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோங்க. ஒரு நாலுலேருந்து எட்டு மிளகு தட்டிக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அதோடு சேர்த்து லைட்டாக கோர்ஸாக இந்த மாதிரி ரொம்ப பவுட்ரு அல்லது இந்த மாதிரி குறைக்குறன்னு இந்த மாதிரி கோர்ஸ் பவுட்ரை பொடி பண்ணி வச்சுக்கோங்க.
மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினாலும் சரி, இல்லைன்னா அந்த இடிகள் இருக்கும் இல்லைங்களா அதில் கூட நீங்கள் தட்டி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸு. உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கு தகுந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன், இந்த குக்கரில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். தண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கேன். எம்டி குக்கரோட வைக்கக்கூடாது எப்போவுமே, பிகினஸ்க்காக மெயின் நான் சொல்கிறேன் நான் அதை. ஸோ இந்த கீரையை நான் வந்து அப்படியே இதில் போட்டுக்கிறேன். இதில் இப்போ ஒரு கப் எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த பாருங்க. இப்போ வந்து நான் இந்த ஒரு கப்பு விட்டுருக்கேன், ஒன்றரை கப்பு நான் விட்டுக்கிறேன் இதில், ஒன்றரை கப் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இது இந்த ஒரு கப்பு வேகிறதுக்கு போதுமானது, ரொம்ப தண்ணியாக இல்லாதது. நமக்கு சூப்பாக சாப்பிட போகிறதுனால இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டடாக போகணும். இதனால இன்னொரு அரை கப்பு கூட வைக்கிறேன். இதுலேயே நம்ம வந்து இந்த உப்பு அரை ஸ்பூன் டீஸ்பூன் உப்பு சொன்னேன் இல்லையா, அது சேர்த்துடலாம். உப்பு காரம்லாம் உங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் வந்து குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வரட்டும், அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நம்ம மேஷ் பண்ணிட்டு போகிறோம். உங்களுக்கு பிளெண்டர் இருந்ததுன்னா பிளெண்டரால் நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தால் அதால் பண்ணிக்கலாம். ஆன் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு மிக்சியிலே ஒரு சுற்று சுற்றிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம்னு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது பாருங்கள், நான் ஒன்றரை கப்பு தண்ணி விட்டேன் இல்லையா, இது அப்படியே இருக்குது வெந்துடுது. இந்த பச்சை வாசனையும் போயிருக்கு. இதில் நம்ம வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இது லைட்டை கொஞ்சம் கூல் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர், எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுன்னா அதாலே இது பண்ணிக்கலாம், அல்லது மிக்சிலையும் இது பண்ணிக்கலாம். இல்லை இப்படி கையிலேயே நல்லா இந்த சூட்டோடைய இப்படியே மேஷ் பண்ணி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலாம். எப்படி நல்லா எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஸ்மூத்து பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு மறுபடியும் பார்ப்போம். இதை பிளெண்ட் பண்ணி வச்சுட்டேன், ஹேண்ட் பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணி வச்சுட்டேன். நான் வேறு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. வடிகட்டி பிளெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்தே வாட்டரை, வடிகட்டின வாட்டர் தான் இதில் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் அதில் வச்சுருக்கேன் நான் அப்படியே. இது வந்து கார்ன்ஃப்ளவர், சோள மாவு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவு கொஞ்சம் பைண்டிங் கொடுக்கும், அதாவது ஒரு கிரிப்பு கொடுக்கும் அந்த சூப்புக்கு, இல்லாட்டா ரொம்ப தண்ணியாக ஜூஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம். விட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு வந்து போட்டு கையோடு ஒரு கரண்டியாரு கலரணும், இல்லாட்டா அடியில் போய் இந்த மாவு ஒட்டின்னு அடி பிடிச்சிக்கும். சும்மா ஒரு பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், முதல்ல இருந்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த மிளகு ஜீரக பொடி வச்சுருக்கோம் இல்லையா, உங்களுக்கு வேணும்னா மிளகு மட்டும் போட்டுக்கலாம், இல்லாட்டா ஜீரகமும் சேர்த்து போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா இதுவாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தேவைப்படுன ஒரு இந்த கொதிக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பீஸ் பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும்னா, அப்படி வேணும்னா ஹெல்த்தியாக இல்லை, பட் சில பேர் வெண்ணெய் இருந்து அந்த டேஸ்ட் பிடிக்கும், அவங்க அந்த மாதிரி சாப்பிடலாம். அவாய்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய சூப்பு. கீரை இருந்தால் போதும், நினச்ச நேரத்தில் உடனே செஞ்சு விடலாம். இதை பரவத அந்த கொதி வந்து பார்த்திங்களா, அவ்வளோதாங்க, அதை பாக் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதில் மாற்றிக்கலாம். கலந்தாச்சு, சூப் பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி கீரை, இந்த கப்பால் 1.5 கப்பு, 1.5 கப்பு தண்ணி, அவ்வளோதான். உப்பு தேவையான உப்பு இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்கள். சூப் பதத்தில் இருக்கா,
ரொம்ப நல்லா இருக்கும். இது லேசாக கசக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குமே தவிர கசக்காது, சாப்பிடக்கூடிய இது தான். அப்படி சாப்பிட பழகிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியம். தேவைப்பட்டவங்க ஒரு சித்தனோட சின்ன பிஞ்ச் ஆஃப் ஜாகிரி பவுடரோ கட்டியோ உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒரு எளிமையான ஹெல்த்தியான ஒரு சூப் செஞ்சு காமிச்சிருக்கேன், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ ரெசிபியை சந்திப்போம்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.